ஹே கைஸ், உங்கள் நடராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, லுக்கப் ஃபங்க்ஷன். லுக்கப்ஸ் ரிட்டீவ் த வேல்யூ ஆஃப் த சிங்கிள் எலிமெண்ட் ஃப்ரம் த மேப். இட் கிவன் இட்ஸ் கீ. இஃப் த கிவன் கீ டஸ் நாட் எக்ஸிட் த கிவன் டிஃபால்ட் வேல்யூஸ் ரிட்டன் இன்ஸ்டட். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த கீ வேல்யூ வந்து டிஃபைன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து ரிட்டீவ் பண்ணிக்கும். ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸில் பாருங்கள், லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மேப் கீ டிஃபால்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த கீ ஃபங்க்ஷன்ஸ், அந்த கீன்னு ஒரு வேல்யூ அந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃபைன் எடுக்கலாங்க, இல்லைன்னா வந்து வேரியபிளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து பாஸ் ஆகும். என்னோடய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிசோர்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது. நான் இங்கே வந்து ஏஎம்ஏ இமேஜ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வேரியபிள் செக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்ஏ இமேஜ் தான் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டூரிங் த ஐட்ரேஷன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து அந்த கீ வேல்யூ அந்த கீயை வந்து ஃபைண்ட் அப் பண்ணணும். கீ இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய டிஃபால்ட் ஏஎம்ஏ இமேஜ் வந்து இங்கே வரும். ஸோ இதான் என்னோடய கோட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து நான் வேரியபிள் செக்ஷன் போகிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏஎம்ஏ இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வெப் ஆப்புக்கு ஒன்று செட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து வெப் ஆப் டூக்கு ஒன்று செட் பண்ணவே இல்லை. ஸோ இது என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐட்ரேட் பண்ணும் போது என்னோட டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்துக்குது. ஸோ இதுதான் என்னோடய கோடு, இங்கே பாருங்களேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த லுக்கப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஈச் வேல்யூ இந்த ஏஎம்ஐ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக் ரிட்ரீவ் பண்ணுது. இதோட பெஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம அமேசான் ரீஜன் வந்து வேரியஸ் ரீஜன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து வேரியஸ் ரீஜனில் வந்து ஏஎம்ஐ இமேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக்ட் வந்து மேட்ச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டெமோக்கு போனோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் டெராஃபார்ம் பிளான் கமெண்ட் அப்ளை பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் இங்கே வரும் பாருங்களேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஏஎம் இமேஜ் தான் பார்க்கணும். இந்த டிஃபால்ட் 79 75 அந்த வேல்யூ தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். ஓகே, எலாபரேட் பண்ணுறீங்க. 7F இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து டிரைவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே நீங்கள் ஸ்க்ரோல் அப் டாப் வெப் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஏஎம்ஐ ஐடி வந்து இங்கே டெரிவ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து லுக்கப் ஃபங்க்ஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.